அதுவா சீமன் அடுப்பு டார்ச் லைட் ஒரு தலகாணி மூஞ்சி துடைக்கிற துண்டு சோப்பு சீப்பு அப்புறம் வாசனை பவுடர் இல்ல அது மூஞ்சிக்கு போடுற தனியா உடம்புக்கு போடுற தனியா அடியா தாடி இவ்ளோமா இன்னுருக்கு கேப்பல விடிய விடிய எரியற சின்னக்கு நாலு கண்ணாடி டம்ளர் மூணு பீங்கான் தட்டு ஒரு சேவிங் செட் பிளேடு பிளேடா ஆமா புள்ள இவ்வளவு ஐயக்கில வாங்கி இருக்கறே அடிக்கடி டவுனுக்கு போக முடியுமா அதான் ஒரே படி பிடிச்சிட்டாரு நான் சொன்னாலும் கேட்காம உனக்குன்னு ஒரு முத்து மாலை வாங்கியிருக்கிற பிள்ள நிஜமா எங்க இருங்க இத பாரு நல்லா இருக்குதுல்ல எப்பிள்ள இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் நீதான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி போட்டு இப்ப அந்த ஐயா வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்றியே கொஞ்சமா அந்த வெக்கம் இருந்தா தானே ஆசையா காத்துட்டு இருப்பாரு எனக்கா நீ என்ன வாங்கிட்டு வந்த அது வந்து வெள்ளி அந்த முத்து மாலை உன கழுத்திலேயே மாட்டிக்க மனசுல கொஞ்சமாவது பிரிய இருந்தா இப்படி வேற கையில வந்து முன்னாடி நிப்பியா நீ இந்த பாரு முதல்ல கடிச்சு தடவுமா சொல்றேன் இனிமே சென்மத்துக்கு என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேச கூடாது என்ன பரவாயில்லை வர கூடாது நீ யாரோ நான் யாரோ போ வெள்ளி எப்பள ஏ வெள்ளி என்ன மறந்து முத்து சாதாரண விஷயத்துக்கு போய் வெள்ளி இப்படி கோச்சிட்டு போற கொஞ்சம் மன்னிச்சுக்கங்கய்யா இப்ப நான் வெள்ளிய சமாதானப்படுத்தாம விட்டேன் எனக்கு ரா தூக்கம் வராது அதனால நீங்க கொஞ்சம் சாச்சே உங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் அட உங்களை யாருங்க கூப்பிட்டாங்க முதல்ல நான் வெளியே சமாதானப்படுத்தணும் அதனால நீங்க வந்து நடந்து போங்க ஏறு பிடிச்சவரே ஏச்சு புட்ட வல்லவரே ஏனையா உங்களுக்கு இந்த பொண்ணு தோது இல்ல அட யாம்புள்ள இல்லாத குறும்பல்ல பேசுற சொன்ன கேளுப்புள்ள ஏறு பிடிச்சவரே ஏச்சு புட்ட வல்லவரே சொன்னா கூட கோபப்படும் செல்லம்மாவ தொட்டா சுருங்கியவ
ஊத்துக்குடி முத்து நக என்னம்மா செல்ல வெள்ளி அமேராதான் கோவ என்ன ஏறு பிடிச்சவரே ஏற்று புட்ட வல்லவரே ஏனையா உங்களுக்கு இந்த பொண்ணு தோது இல்ல மட்டும் பொம்பளக்கி அது எதுக்கு அம்பளக்கி பாரிடி வாடம்ப தங்கத்துல பூட்ட போற தங்கத்துல பூட்ட போற செல்லம்மா சொன்னா கூட கோவப்படும் செல்லம்மாவ ஏறு பிடிச்சவரே ஏற்று புட்ட வல்லவரே ஏனையா உங்களுக்கு இந்த பொண்ணு தோது இல்ல கால் கொலுசு நாலு ஜோடி ஏழு பவுன் ஒட்டியானம் ஒட்டியானம் ரெண்டு நாற்பத்தி நாலு பவுன் நீங்க என் பேரு ஸ்னேக் ஸ்னேக் யு மீன் பாம்பு எஸ் என் பிரதர்ஸ்லாம் என்ன ஸ்னேக்னு கூப்பிடுவாங்க காலேஜ்ல லதா ஃபுல் நேம் ஸ்னேக் லதா ஆமா இங்க என்னத்த குடஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல சும்மா இப்படி அட நீங்க இருக்கீங்களா உங்களை எங்கெல்லாம் சார் தேடுறது கல்யாணராமன் சார் இப்போ உங்களுக்கு சங்கடமா தான் இருக்கேன் அம்மா வேற வந்திருக்காங்க அம்மா யாருன்னு முதல்ல அவருக்கு சொல்லு தங்கராஜ் அம்மா சமீன் வாரிசுங்க சின்ன சமீன்தாருடைய கடைசி மகளுங்க தொட்டில்ல போடும் போது பார்த்தது அப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறேன்
பாட்டி உடைய கண்ணும் தாத்தா உடைய மூக்கும் அப்படியே உரிச்சு வச்சிருக்குது. ஹாய் கிராண்ட்பா. ஐ அம் வெரி கிளாட் டு மீட் யூ ஜமீன்தாஸ் கிராண்ட் டாட்டர். ஆமா, நீங்க தானே டிராக்டர்ல டபடபான போயிட்டு இருந்தீங்க. ஒரு லிஃப்ட் கேட்டா நிறுத்த கூடாதா? நடந்து நடந்து தொடையெல்லாம் வலிக்குது. வாஸ்லின் வேற தடவணும். சாரி, நான் உங்களை பார்க்கல. இட்ஸ் ஓகே. நாட்டு பாடல்லாம் ரிசர்ச் பண்ண வந்திருக்கிறதா தங்கராஜ் சொன்னாரு. ஆனா நீங்க இங்க ஜமீன் ரூம் ஷெல்ஃப் இதெல்லாம் சர்ச் பண்றீங்களே? பொழுது போகல, இப்படியே வந்தேன். தொட்டேன், திறந்துக்குச்சு, அவ்வளவுதான். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் காலி பண்ணிட்டு போயிடுறேன். நோனா, லட்சம் பேருக்கு அடைக்கலம் கொடுத்துதான் எங்களுக்கு பழக்கம். தங்கராஜ், இவர் தங்கி இருக்கிற எதிர்த்தறைய எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கும். துணையா? இவரே பயந்துகிட்டு இருக்காரு. ராத்திரியில ஏதோ சத்தம் கேட்கணும். அதுக்குத்தான் மருதமுத்துங்கிற பயல ரவைக்கு படுத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சிலுக்கு ஜமீன் பேசி வந்ததுல இருந்து நம்ம தங்கராஜ் சபைக்கு வர்றது இல்ல. அவன் சமைச்சுதான் நீங்க சாப்பிடறதா? ஐயோ, புள்ள குட்டி எல்லாம் செத்து போயிடுமே. ஆனா அதெல்லாம் நம்ம சபைக்கு, அதாவது நம்ம கூட்டத்துல வந்து கலந்துக்கிறது இல்லைன்னு சொல்றேன். மணியம், அந்த ஜமீன்தார் மாளிகைய அந்த தங்கராசு பையன் புட்டு வாயில போட்டுக்கலாம்னு ஆசை அவன் புறக்கிறதுக்கு முன்னா இருந்தே இருக்கு. ஆமா, நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். என்னங்க? அந்த வந்திருக்கிறவன் சேலையே கட்டுறது இல்லையா? நீங்க என்னங்க, அவ உங்க மாதிரி குழ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, என்னமா வெள்ளக்காரிச்சி மாதிரி நட உடைய பாவனை அமுக்களமா இருக்குதான். சிகரெட் ஒண்ணுதான் பாக்கியா? அந்த வெக்க கேட்ட என் வாயால சொல்ல முடியலங்க. சரி வாணா, வேற வழியா சொல்லுங்க. அதல்லங்க, அவ அரப்பாவாட கால் ஜாக்கெட்டு முழுசு கொண்டுங்க கொண்டுங்க. பரம்பரை பரம்பரையா உங்க வம்சத்துக்கு எங்க குடும்பம் தான் எனக்கு சேவை செஞ்சிருக்கு. பல்லாக்கு தூக்கினது எங்க தாத்தாவுக்கு தாத்தாவுங்க, கடைசியா கார் ஓட்டினது எங்க அப்பனுங்க. நான் நம்ம வம்சத்துக்கு இது சேவை செய்யணும். நம்ம ஏன் பேச்சு நிறுத்திட்ட? எங்க குடும்பத்து மேல அவ்வளவு விசுவாசமா? வெரி குட். அமரதமுத்த இங்க வா, சும்மா வாய. ஆமா, அந்த ஆள் இருக்காரு பாட்டுக்காரர், அவர் கறிமீன்ல சாப்பிடுவார்ல? வாய் செத்த பூச்சிங்க, முட்டை கூட சாப்பிட மாட்டாரு. சுத்த சைவமுங்க. மை காட், பெருசா எனக்கும் சேர்த்து என்னமோ சமைச்சு போடுறேன்னு சொன்னாரு. அட்லீஸ்ட் வாரத்துல ரெண்டு மூணு நாளாவது கறி மீன் இல்லாம என்னால சாப்பிட முடியாது. நான் நான் வெஜிடேரியன் ஆச்சே. நான் செஞ்சு கொண்டு வந்து தரணுங்க. இந்தாங்க காஃபி. இந்த தேங்க்ஸ். மிஸ்டர் என்னராமன்? சி கல்யாணராமன். நோ, சி கே ராமன். தட் மீன்ஸ் குக் ராமன். உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கலனா பேசாம சமையல்கார உத்தியோகத்துக்கு போயிடலாம். அவ்வளவு பிரமாதமா போடுறீங்க காஃபி. என்ன மருது, கரண்ட் கம்பி சரி பார்த்து கொடுத்துட்டியா? அப்பவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. அம்மாவுக்கு படுக்க வசதி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டியா? ஆச்சுங்க. அம்மா, உங்களுக்கு தினமும் காலையிலயும் சாயங்காலமும் நானே பால் கொண்டாந்து தர்றேன். பை தி பை, இங்க லேவட்டரி எங்க இருக்கு? என்ன கேட்டீங்க? என்ன வேணுங்க? இல்ல, பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்து ரூமா? இங்க அரை மைல நீர்வீழ்ச்சி இருக்குதுங்க, நான் கூட்டிட்டு போறேனுங்க. ஆமாமுங்க, நல்ல காத்தோட்டமா இருக்கும். பாரு பாரு, நல்லா பாரு, பயா கோப்பு படத்தை பாரு, எங்க வீட்டுக்குள்ள பாரு, எம்ஜிஆர் இருக்கிறாரு. நவராத்திரி படத்தை பாரு, நடிகர் திலக நடிக்கிறாரு. செவப்பு ரோசா படத்தை பாரு, ஸ்ரீதேவி ஜொலிக்கிறார். கமலஹாசன் நடிப்பு பார்த்து கலகலந்து காத்த போடு. அண்ணனமா, காசு கொடுத்துட்டு படத்தை பாரு. நேத்து பாஞ்சு காசு கொடுத்தல, பாதி படம் தானே பார்த்தேன், மீதி பார்க்க வேணா? இப்படி எல்லாரும் பாதி பாதியா பார்த்தா ஏன் படம் என்னத்துக்காகும்? போமாண்டா. எப்படி வெளி என்ன பயஸ் கூப்பிடுறாங்க தகராறு? என்ன போடுவா, காலங்காத்துல பிடித்துக்கு ஊருக்குள்ள வந்துட்டியா? ஓடு, டீ தண்ணி குடிக்கணுங்க. டீ ஆச்சு, தண்ணி ஆச்சு, ஓடு ஓடுறா. தம்பிங்களா, நீங்க அந்த பக்கம் வாங்க, நான் நல்லா ஜோக்கா படம் கட்டுறேன். அம்மா, இதானுங்க வெள்ளி, என் மாமா மக. வெள்ளி, இவங்க தான் லதாமா, பார்க்கணும் சொன்னீங்க. கும்பிடுறேனுங்கம்மா. மார்னிங் வெள்ளி, முத்து கேத்த வெள்ளி, சில்வர் கேர்ள். மருதமுத்து, நீங்க ரெண்டு பேரும் ஏர்லி மார்னிங் எங்க போனீங்க? I had a bath in the falls, you know. It's a beautiful place. I've fallen in love with it. I feel like going there every day. Really? Yeah. How come I missed that place? Next time, I come with you. Oh, sure. அம்மா, அம்மா, நீங்களும் ஐயாவும் இங்கிலீஷ்ல பேசுறீங்கன்னு புரியுது, ஆனா என்ன பேசுறீங்கன்னு தெரியல. நீங்களும் ஐயாவும் இங்கிலீஷ்ல பேசினா நம்ம நல்லா இருக்கு. எனக்கு கத்துக்கிறோங்கம்மா. ஆமாண்டா, அது ஒண்ணுதான் குறைச்சா. பன்னாடி விட்டு டிராக்டர் ஓட்டுறதுலயே உனக்கு தலைகால தெரியல. இன்னும் இங்கிலீஷ் வேற பேச கத்துக்கிட்ட அவ்வளவுதான். கத்துக்கிட்டா நல்லதுதானே தங்கராசு?
வெள்ளி நீங்க கத்துக்க. எனக்கு எதுக்குங்கய்யா அதெல்லாம்? என்ற மச்சானுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்கய்யா. அவங்களுக்கு எது நேரம்? அவங்களுக்கு பாட்டு கேட்க நேரம் பத்தல. அம்மா அம்மா நீங்க தான் எனக்கு இங்கிலீஷ் கத்துக் கொடுக்குற டீச்சர் அம்மா. சரி நான் உனக்கு இங்கிலீஷ் கத்துக் கொடுக்குறேன், நீ எனக்கு டிராக்டர் ஓட்ட கத்துக் கொடுக்கணும். ஆகட்டும்மா. பாடம் கேட்க சமீந்தார் அம்மா, பாட்டு கேட்க கல்யாண ராமன் சாரா? நீ உருப்பட மாட்ட, நீங்க வாங்கயா போலாம். எங்க போறீங்க? அங்க லேடிஸ் எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு வேலை செய்யறாங்களா அதை கேட்க போறோம். பிளாஸ்க்ல காப்பி இருக்கு, நீங்க எடுத்து குடிச்சுக்கோங்க. அம்மா வாங்கம்மா போல போபல. வாட்ஸ் தி மேட்டர்? மேட்டர் இஸ் திஸ் பங்களா, ஜமீன்தார் பங்களா. இங்க நல்லதும் நடந்திருக்கு கெட்டதும் நடந்திருக்கு. நீங்களோ தனியா வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்தாங்க இத கட்டிங்க. என்ன சார் இது? இது மந்திர தாயத்து. இப்பதான் பூசாரி கிட்ட போய் உங்க பேருக்கு மந்திரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இத கையில கட்டிட்டா உங்களுக்கு தனி தைரியம் வரும். என் மனசுல எப்பவும் தைரியம் இருக்கு. இந்த பேய் பிசாசுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நோ பிலீஃப். இல்லி சூனியம் எல்லாத்துக்குமே தாயத்து செய்யறாங்க. தம்பி நீங்க டவுன்ல இருக்கிறீங்க, ராத்திரி பூரா பிரகாசமா வளக்கேறியும் உங்களுக்கு பயம் இல்ல. இது கிராமம் பாருங்க, இங்க ஏது ராத்திரின்னா ராத்திரின்னு சொன்னாலே எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, நான் போலீஸ் தானே, இங்க பாருங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? என்ன சார் இது? போலீஸ்காரரா இருந்துகிட்டு உங்க சர்வீஸ்க்கு மெடல காட்டாம தாயத்தை காட்டுறீங்க. தாயத்துன்னா இது என்ன சாதாரண தாயத்தா? இத பாருங்க, இது காட்டேரி ஊட்டேரி, இது ஓட்டேரி, இது இருக்குதே மோகினி, இது குரட்டை விடும் மோகினி. தூங்குதா? தூங்கிட்டே இருக்கும். இது என் கையில இருக்கிற வரைக்கும். இத பாருங்க, இத பாருங்க, இத பாருங்க. இது முனி, இது சனி. என்ன பிடிக்காத? எனக்கு அதெல்லாம் பிடிக்காத. தம்பி உங்களுக்கு இளம் ரத்தம், எனக்கு பழம் ரத்தம். நான் சொல்றத கேளுங்க. இந்த தாயத்தை கையில கட்டிக்க வெக்கமா இருந்தா இத தலைமாட்டில வச்சுட்டு படுத்துங்க, அவ்வளவுதான். போச்சுக்காதீங்க. கூப்பிட்டது கேக்கலியா? சந்தன வாழ் மரமே, சாதி பலா மரமே, சம்பக பூ மரமே, நான் ஒன்னு தேடுறனே, நான் ஒன்னு தேடுறனே, நான் ஒன்னு தேடுறனே. இன்னைக்கு ரொம்ப தான் பாடிட்டீங்க. ஆமா, ஷேவிங்க பத்தியும் ஒரு பாட்டு பாடுனீங்க, கேட்க நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு எதுக்கு ராசா இத்தனி பாடா? பாவி என்ற மருமகம் மறுபடியும் முழுகாம இருக்கிறா. சாருக்காரன் தான் முக்குக்கு முக்கு முக்கோணத்தை போட்டு வச்சிருக்காங்க. யார் அதை பாக்குறாங்க? என்ற பாட என்ன ராசா? ஆளா கரிசி மல்லிகாப்பி ஒரு துண்டு போயில, அவ்வளவுதானுங்க. இந்த வச்சுக்க. ஏன் பெரியாத்தா, உனக்கு ரத்னாவதி அம்மாவை பத்தி தெரியுமா? என்னங்க ராசா அப்படி கேட்டு போட்டீங்க? ரத்னாவதி அம்மா பத்தி நல்லா தெரியுமுங்க. ஏனுங்க? இல்ல சும்மா கேட்டேன். அவங்க இந்த வீட்டுல நான் ஆண்டுகிட்டு செத்ததுல இருந்து இங்கதாங்க சுத்திக்கிட்டு இருக்குது அவங்க ஆவி. அப்ப எனக்கு வயசு 18 இருக்குங்க, வேடிக்கை பார்க்கலாம்னு ஓடியாந்தனுங்க. வந்து பார்த்தா தலையெல்லாம் விரிஞ்சு, குங்குமப்பட்டெல்லாம் அழிஞ்சு, பெரிய தாம்ப கவுத்துல விட்டத்துல நாண்டுகிட்டு தொங்குதான் அந்த அம்மா. மாமரத்து கீழே நின்னு மங்க குறை சொன்னாலே, மாமரத்து மேல இருக்கும் மயிலும் ஏற உண்ணாது. கட்டின தாலி கயறு முடி மாறவில்லை, பொட்டியில் ஆபரணம் பிறகொரு நாள் போடவில்லை, கண்ணேறு பட்டதுவோ கலக்க முந்ததுவே. அவங்க ஏன் அப்படி செத்தாங்க? அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? அந்த சாமிந்தார் இருந்தாருங்களே,
அவர் ரொம்ப கூத்தடிச்சாருங்க. ஊருக்கு ஒரு வப்பாட்டி, தெருவுக்கு ஒரு தேவடியான்னு வச்சுக்கிட்டு கூடியா குடிச்சாரு. பத்தாவதுக்கு வெள்ளக்கார துறசாரிங்களை வேற பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த பத்தினி பொண்ண படாத பாடு படுத்தினாரு பாருங்க. எங்கடி மரியாதையா சொல்லு, எங்க சொல்ல மாட்டேன். இப்படி நடந்தா எந்த பொண்ணுதான் தாங்குவா? சும்மா சொல்லப்படாதுங்க சாமிந்தாரணி அம்மா. பொறுமையில பூமாதேவி, பொறுப்புள்ள சீதேவிங்க. சாமிந்தாரையாவுக்கு கழுகு பாருவே. எடுப்பா ஒரு பொம்பளைய பாத்துட்டாருன்னா உடனே அவங்க தோட்டத்துல கட்டி வச்சிருக்க ஜிகினா மாலைக்கு கொண்டு போயிருவாருங்க. நீங்க என் பேரம் மாதிரி உங்ககிட்ட சொன்னா என்ன? எனக்கு கல்யாணம் ஆகி 30 நாள் தானுங்க. நாலு நல்லா இல்லைன்னு சாந்தி முகூர்த்தம் கூட தள்ளி போயிருச்சு. அந்த வயசுல வாலிப பசங்களை வாய புழக்க வைக்கிற உடம்புங்க என் உடம்பு. ஆத்துக்கு போகலையும் வரையிலையா வயசு பசங்கள்லாம் சாட பேசுவானுங்க. இந்த கிராமத்திலயே நான் தானுங்க ரொம்ப எடுப்பா இருப்பேன். என்னங்க சிரிக்கிறீங்க? கோயிலுக்கு சாமி கும்பிட போனோம்னா இன்னைக்கு பெரிய மனுஷன் ஆட்ட உலாத்துறானுங்களே. இந்த மணியமும் சிலுக்கு சேனாபதியும் அப்ப என் பின்னாடியே வந்து விசில் அடிப்பானுங்க. திரும்பி பார்த்தோம்னா கண் அடிப்பாங்க. இப்படி தாங்க ஒரு நாள் விடிஞ்சா பொங்கல், கூலிக்கு நெல்லு குத்தணும்னு 10-12 பொம்பளைகளை சமீன் தோட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதுல நானும் போயிருந்தனுங்க. உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்து போச்சு. அப்படியே நடுநடுங்கி போயிட்டனுங்க. அது சரி பெரியாத்தா, ஜமீன்தார் வந்து தொட்ட உடனே நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சனுங்களா? உலக்கே தூக்கி அவர் மேல வீசிப்பட்டு விட்டா பாருங்க சவாரி. என்ற ஊடு போயிட்டு திரும்பி பார்த்தேன். அன்னைக்கு மட்டும் நான் தப்பிச்சு வரலைன்னா இன்னைக்கு மான மறுவாதியோட வாழ முடியுங்களா? பொம்பளியா பிறந்தா பெரியாத்தால பிறக்கணும்னு ஊருக்குள்ள பேர்தான் வாங்க முடியுங்களா? எனக்கு நம்ப மாட்டீங்களா? அது இல்ல பெரியாத்தா, சின்ன வயசுல உங்க மனசு நாட்டு பாடல்கள் நல்ல விஷயத்துல போயிருக்கு. இல்லாட்டி போனா உங்களால இவ்வளவு பாட்டு தான் சொல்ல முடியுமா? சுயமா பாடலையே தவிர சுருக்கமா சொன்னா கிராமத்து ஔவையார் நீங்க. அவ்வளவு அறிவு ராசா. என்ற பண்ணாடியே என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ற போக்கிலேயே விட்டு போட்டாரு. நான் அலைஞ்ச அலத்துல தானுங்க இவ்வளவு அறிவு தெளிவு அனுபவம். அதுல பாருங்க ராசா, சரஸ்வதி ஒட்டிக்கிட்டாள தவிர அந்த லட்சுமி தாங்க என்ன விட்டு ஓதுங்க.